வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி தொடர்பாக பேசினது இப்ப வரைக்கும் பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. இன்னும் அந்த டாபிக் முடிஞ்ச மாதிரி தெரியல. அதிமுகவோட கூட்டணி அமைச்சா என்னுடைய தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு பேசியிருந்தாரு பாத்தீங்களா, அதுதாங்க டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு, செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்ப பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல நான் பேசினது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்னுடைய கருத்துக்கு 50% பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, என்னுடைய கருத்துக்கு 50% பேர் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு எதிர்ப்பு எப்போதுமே ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு விவாத பொருளாக அந்த டாபிக் மாறி இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்து சொன்னதான் மிக முக்கியமான பாயிண்ட், அரசியல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து எனக்கு இருக்கு. எதுக்காகவும் அதை நான் மாத்திக்க மாட்டேன், அதெல்லாம் மாத்தி தான் நான் அரசியல் இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியலே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்காரு. 26ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் ஜேபி நட்டா அவர்களையும் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காரு. இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எதுக்காக அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தயக்கம், கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளி விவரங்கள் நமக்கு வந்து கிடைக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதிமுக திமுக ரெண்டுமே தமிழகத்தில் எதிரெதிர் கட்சிகள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு கட்சிகளுக்குள்ள ஒரு புரிதல் வந்து இருக்கு. என்ன புரிதல், தமிழகத்தில் ஒன்று அதிமுக ஆட்சி செய்யணும் இல்லை திமுக வந்து ஆட்சி செய்யணும், நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருமே குறிப்பாக தமிழக அரசியலுக்குள்ள வரக்கூடாது, அதுவும் தேசிய கட்சிகள் தமிழக அரசியலுக்குள்ள அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக அது வரவே கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு கட்சிகளும் உறுதியாக இருக்காங்க. திமுகவும் அப்படிதான் இருக்காங்க. திமுக அதனோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருக்காங்க. அதிமுக அதோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வளரக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள், பாஜக வந்து பகையாளி அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசியிருந்தாரு. அதே ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய கருத்தை அதிமுகவுடைய கேபி முனுசாமி அவர்களும் குறிப்பிட்டிருந்தாரு. திமுக அதிமுக பங்காளிகள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு ஒப்பந்தம் வந்து இருக்குது. மற்ற கட்சி யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தம் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சியுடையே நம்ம வந்து கூட்டணி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் ஏற்பட்டிருக்கலாம். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே அப்படி கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ப்ராப்பரான அதற்கு சரியான சீட்டை அதிமுக ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஏகப்பட்ட பேரங்கள் வந்து பேசி மொத்தம் 40 தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த 40ல் ஒரு 5 தொகுதி 6 தொகுதி கேட்டு பெறுவதே பாஜகவுக்கு பெரிய சிக்கலாக வந்து அமையும். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதியில் வெறும் 20 தொகுதிகளை மட்டும்தான் பிஜேபிக்கு அதிமுக வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட 5-6 தொகுதிகளை தான் ஒதுக்குவாங்க. அந்த 5-6 கேட்டு பெறுவதே பாஜகவுக்கு பெரிய சவால் இருக்கும். அப்படி 5 தொகுதி 6 தொகுதி கொடுத்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை கட்டாயமாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியான தகவல். எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க மாட்டாங்க. நாங்க கொடுக்கிற தொகுதியை நீங்க வேணா வாங்கிக்கோங்க, கூட்டணியில் இருந்தா இருங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படிங்கிற அந்த மனநிலை தான் அதிமுகவுக்கு இருக்கு. அப்ப இது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நெருடலை வந்து ஏற்படுத்தி இருக்கலாம். அதனாலதான் அவர் அந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது கூட்டணிக்காக இடுப்பில் வந்து துண்டை வந்து கட்டிக்கிட்டு சலாம் வந்து நான் போட மாட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கு இதுதான் காரணம். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 5 தொகுதிகளை வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ 5 தொகுதி வாங்கின பிறகு அதிமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற இன்னொரு ஒரு கேள்வி இந்த இடத்துல உதயமாகுது. ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும்போதே 2019ல் அதிமுக ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அதிமுக பல பாகங்களாக வந்து இப்போ வந்து பிரிஞ்சு வந்து கிடக்கு. அதுவும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிகவும் பலவீனமாக இருக்குது. இப்போ கூட ஈரோடு கிழக்கு அதிமுகவுடைய ஸ்ட்ராங்கான கோட்டை அப்படின்னு கருதக்கூடிய கொங்கு ரீஜியன்லேயே அவங்க எதிர்பார்த்த வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாலும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற டவுட்டு பிஜேபிக்கு இப்போ வந்து உருவாயிருக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு உருவாயிருக்கு. இது மூணாவது. சரி ரைட்டு, கூட்டணி அமைக்கிறோம், அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து தேர்தலில் போட்டியிட்டு எதிர்பார்த்த வெற்றி அந்த கூட்டணிக்கு வந்து கிடைக்கல, அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா
அதிமுக அதை எப்படி தெரியுமா மாத்துவாங்க? இது அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த தோல்வி வந்து கிடையாது, கூட்டணியில பிஜேபி இருக்கு, இது பிஜேபினால வந்த தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பேச வந்து ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வந்து கிடைக்கல, பிஜேபினால கிடைக்கல, அதனாலதான் நாங்க தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு அதிமுக வந்து சொல்லிக்கு இருந்தாங்க பாத்தீங்களா. அதே டெக்னிக்கை இப்பயும் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட்டணி அமைத்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு 5 தொகுதி 6 தொகுதியில போட்டிட்டாலும் தோல்வி அடைந்த பிறகு ஒட்டுமொத்த தோல்வியும் பாஜகனாலதான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி பாஜகக்குள்ள அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேர் வந்து வேலை வந்து பார்த்துக்கு இருக்காங்க. அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அண்ணாமலையுடைய தலைமையே சரியில்லை பாருங்க. அண்ணாமலையுடைய தலைமையினாலதான் பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவாங்க. என்னமோ இதுக்கு முன்னாடி பாஜக தமிழகத்துல பெரிய ஒரு வெற்றியை வாங்கி குமிச்ச மாதிரியும் அண்ணாமலையுடைய தலைமையில தான் பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க. அதற்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமாங்க அண்ணாமலையுடைய தலைமை வந்து சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க. கட்டமைச்சு அண்ணாமலை வந்து தமிழக அரசியல்ல ஒரு டம்மியான தலைவர் அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்க முயற்சி வந்து பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் அண்ணாமலை அவர்கள் அப்படி அதிமுகவோட நம்ம வந்து கூட்டணி அமைக்கணுமா, கூட்டணி அமைச்சு இவ்வளவு பெரிய சிக்கல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு பதிலாக தனித்து போட்டியிட்டு எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதுவும் தனித்து போட்டியிட்டா மற்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுனா மற்ற கட்சிகள் வந்து நம்மளுடைய தலைமையில கூட்டணியில ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2014 மாதிரி NDA ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனை தமிழக அரசியல்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு. ஒருவேளை 15% வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்குது அப்படின்னா அது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு பெரிய ஒரு பேஸா வந்து அமையும், அச்சாரமாக அமையும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அண்ணாமலை இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த முடிவுக்கு பாஜகவுடைய தொண்டர்கள் அமோக ஆதரவு வந்து கொடுக்கறத நம்ம கண்கூட வந்து பார்க்க முடியுது. பாஜகவுடைய மேலிடம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு தெரியும். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய நிதி பங்களிப்பாக ஏதாவது செலுத்தலாம், இல்லைன்னா நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பட்டனை வந்து கிளிக் பண்ணி மெம்பர் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.